இந்த வீடியோவில் நாம் மசாலா பொரி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மசாலா பொரி செய்வதற்கு நான் வந்து இங்கே 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை நல்லா அலசிட்டு போட்டுக்குங்க குக்கரில். இப்போது ஒரு 3 உருளைக்கிழங்கு போல் நல்லா பாதி பாதியாக நறுக்கிங்க. இது மாதிரி நறுக்கி அதிலையே போட்டுக்கலாம். நம்ம அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குக்கரை மூடிடுங்க. இது வந்து நம்ம ஒரு 4 விசில் விடுற வரைக்கும் வச்சுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பட்டாணியோ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மத்தில் மசிச்சு எடுத்துக்கிறேன் நான். இது மாதிரி நல்லா கொலக்கொலன்னு மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் வந்து ஒரு 2 வெங்காயம் போல் அரிஞ்சு போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்களா நம்ம வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கின உடனே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்குங்க. போட்டு அதிகம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதை நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போது அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எடுத்து அதில் போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்குங்க. அதில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதை நல்லா கலந்து இது மாதிரி சுண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்தது அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு கலந்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த திக்னஸ் அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே போட்டு தூவிக்குங்க. இப்போ நம்ம பானிபூரியை பொறிச்சு வச்சுருந்த எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்குங்க. நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க. 10 பானிபூரி அளவுக்கு நுணுக்கி போட்டுக்குங்க. அதில் இப்போ நம்ம செய்து வச்சுருந்த மசாலாவை அது மேலே போட்டுக்குங்க. நல்லா ஒரு லேயர் போட்டுக்குங்க. புளி சட்னி 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. புதினா சட்னி 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் அது மேலே போட்டுக்குங்க. மிக்சர் 1 கை அளவுக்கு நல்லா அழுவி அது மேலே போட்டுக்குங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிக்கலாம். மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.